சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியான உலக பொதுமறை பகுதியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் ஏராளமான விடயங்களை உங்களுக்காக வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக பருவத்தில் பயிர் செய்கின்ற ஒரு பழமொழி இருக்கிறது, அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். அதாவது நாங்கள் வெறுமனை விவசாயத்தில் மாத்திரம் பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. நாங்கள் எந்தெந்த வேலையில் எந்தெந்த நேரத்தில் வந்து சரியாக செய்ய வேண்டும் என்பதை வந்து நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது நாங்கள் வீட்டில் இருப்போம், பிறந்ததில் இருந்தே நிறைய விடயங்களை வந்து கற்றிருப்போம். ஆனால் பாடசாலை பருவம் என்று வருகின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் நாங்கள் கட்டாயமாக கற்க வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் பாடசாலை காலங்களில் வந்து படிப்பது சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், விளையாட்டுத்தனமாக சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த காலம் கடந்த பிறகு வந்து நிறைய யோசிப்பாங்க, நாங்கள் இந்த காலத்தில் வந்து படித்திருக்கலாமே, படித்திருந்தால் நான் நினைத்த இலக்கை வந்து அடைந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்னு வச்சு. ஆனால் அந்த நேரத்தில் படிக்காமல் விட்டதால் வருகின்ற காலத்தில் வந்து நாங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் ஏதாவது ஒரு வேலை, குறிப்பாக ஒரு நாளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் இந்த வேலையை வந்து செய்து முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்திருப்பீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிற்போடுகின்ற பொழுது அந்த வேலை வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கும், அதற்கான தரம் வந்து அங்கு இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் இன்றைய தினத்தில் இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் நாளைய நாளுக்கு மாற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைய நாளில் இருக்கின்ற வேலையும் பாதிக்கும், நாங்கள் செய்கின்ற வேலையை வந்து திறந்து செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்படும் இல்லையா? உண்மைதான். அதாவது பருவத்தில் பயிர் செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். உண்மைக்குமே வந்து நாங்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பொதுவாக வந்து எவ்வளவுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் சுதர்ஷினி, அவர் இருக்கும் பொழுது வந்து அவர்கள் அந்த லட்சிய பாதையை நோக்கி செல்லும் பொழுது வந்து அந்தந்த நேரத்துல வந்து அதை சரிவர செய்தால்தான் அவர்களுடைய லட்சியம் என்பது வந்து வெற்றியாகும். இப்ப நீங்க சொன்னது போல இப்ப படிக்கின்ற காலங்களை நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க படிக்க வேண்டும் மாணவர்கள் அப்படின்னு சொன்னா நாங்க படிக்க வேண்டும். அந்தந்த நேரத்துல வந்து நாங்கள் எண்ணத்தை நாங்கள் நினைத்து, அதாவது உதாரணத்துக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும் அல்லது ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு படிச்சேன்னு சொன்னா, நான் அதே மாதிரி தான் ஆக வேண்டும். அதை விட்டு நான் படிக்கிற காலங்களை வந்து அதை தவற விட்டு நான் என்னுடைய படிப்பு காலங்களை வந்து சீரழிஞ்சு போச்சுது அப்படின்னு சொன்னா என்னால் அது முடியாது. எனவே அந்தந்த நேரத்துல வந்து நாங்கள் அந்தந்த வேலைகளை செய்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் மற்றொரு விடயம் டினோஜா என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, அதுவே அவங்களுடைய கனவாக கூட இருக்கும். ஆனால் இந்த வேலையை நான் செய்தால் மற்றவர்கள் அலட்சியமாக நினைப்பார்களோ, மற்றவர்கள் வந்து சிரிப்பார்களோ, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு அச்சத்திலேயே அவங்க வந்து காலம் தாழ்த்துவாங்க, காலம் கடத்துவாங்க. இது ஒரு கூடாத ஒரு விடயமாக இருக்கிறது. மற்றவர்கள் நினைப்பதற்காக எங்களுடைய லட்சியத்தை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. எப்போதுமே சமூகம் சில பேர் வந்து எங்களை பாராட்ட மாட்டார்கள், நாங்கள் சரியாக செய்தாலும் வந்து அதை எப்படி பிழை சொல்லலாம் என்ற ஒரு அடிப்படையிலே இருப்பாங்க. இப்படியான காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே யார் என்ன நினைத்தாலும் எங்களுடைய மனதுக்கு வந்து நான் இப்படியான இலக்கை வந்து அடையணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் செல்கின்ற வழி வந்து சரியானதாக இருந்தால் அதை நோக்கி பயணிங்க, நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வெற்றியளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே இன்றைய தினம் இவை தொடர்பாக நிறைய விடயங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கப் போகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஓம் யாசாபத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ராயதாக்கீம் கம்பீராபத்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்த்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர் மணிகணகஜிதைர் ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலட்சுமீஜ வித்மஹே விஷ்ணு பத்னி ஜதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் சுவாமியே
சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம், ஓம் நமச்சிவாய. மேன்மேகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க பிறையர்களும் குருவர்களும் பெற்றோருடைய அன்பும் ஆசியும் குருவானவர்கள் ஆசிரியருடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்ரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை, சைவ சமயத்தவர்கள் இப்பொழுது இந்த திருவம்பாவை விரத அனுஷ்டானங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அதேபோல இவ்வாறு ஐயப்பன் விரதமில்லாமல் இருக்கின்ற பொழுதிலும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆசாரசீலராக ஆலயங்களை சென்று வழிபாடு செய்கின்றவர்கள், நாம் வாழுகின்ற இல்லங்கள், நாம் இருக்கின்ற வீடே ஒரு ஆலயமாக எண்ணி இந்த சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலையிலே வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு, வீடு பூராவும் சாம்பிராணி தூபமிட்டு, முற்றத்திலே துளசி மாடம் உள்ளவர்கள் துளசி மாதத்துக்கும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமா. அந்த மகாலட்சுமியுடைய திருவிழினாலே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்ற அஷ்டலட்சுமியினுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமைகளிலே நாம் வீடு பூராவும் இவ்வாறு புனிதமாக வைத்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே விளக்கேற்றி மலர்கள் பறித்து சுவாமிக்கு சாற்றி பால் காய்ச்சி நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி வந்து குடிகொள்ளுவாளாம். அவ்வாறு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து எல்லோரும் சந்தோஷமான வாழ்வாளுகின்ற வகையிலே அமைந்திருப்பதும், திருவம்பாவை பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கவும், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் அனுஷ்டிக்கின்ற விரத முத்திர மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிமார்கள், ஐயப்பன் அடியார்கள், பக்தர்கள் அனைவருக்கும், காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழாவெல்லாம் நிறைந்து நீங்கள் எதை எதையெல்லாம் எண்ணி இந்த மாலை அணிந்து விரதம் இருக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் உலகை விட்டு நீங்கி சகல மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும், பல்வேறு கனவுகளோடு ஆசைகளோடு காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கனவுகள் நிறைவேறவும் இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்த் சூப்பர். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மத்தேயு நற்செய்தியிலே
ஆரம்பத்தில் இயேசுவினுடைய பிறப்பும் பாதத்து பருவமும் என்ற அந்த பகுதியிலே இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் ஒன்று அழகாக ஆபிரகாம் தாவீதிலே இருந்து அங்கு கொடுக்கப்படுகின்றது. தாவீதிலே இருந்து ஆபிரகாமிலே இருந்து தாவீது வரை 14 தலைமுறை, தாவீதிலே இருந்து இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட காலம் வரை 14 தலைமுறை, அதன் பின்பு அங்கிருந்து சூசையினுடைய யோசேப்பினுடைய தலைமுறை வரை 14 என்று சொல்லி இந்த இயேசுவுக்கு ஒரு தலைமுறை இருந்தது, ஒரு பாரம்பரியம் இருந்தது. அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்திலே இறைவன் அவர்களை இயேசுவை அழைத்து திட்டமிட்டு செய்திருக்கின்றார் என்ற ஒரு மனப்போக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தலைமுறை அட்டவணை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் என்று மூதாதையர்கள் என்று இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். சிலர் அந்த வரலாற்றை அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த மூதாதையர்களுடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பெருமையும் அவர்களுடைய குற்றங்களையும் கூட நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் சில தவறுகளை இழைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் மூதாதையர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை பற்றி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவர்களை பற்றி நாங்கள் பெருமைப்படுவது மட்டுமல்ல, எங்களுடைய மனதிலே அவர்களை நினைவால் இருத்தி அவர்கள் எடுத்த சில தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும், அவர்கள் கண்ட கனவுகளை நாங்கள் நினைவாக்குவதற்கும், அவர்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும், அவருடைய பேரையும் புகழையும் நாங்கள் தொடர்ந்தும் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு எதிர்மறையாக பார்க்கின்றவர்கள் தாங்கள் அடுத்தவர்களிலும் பார்க்க பெரியவர்கள், மேலானவர்கள் என்று சொல்லி அவர்கள் அடுத்து இருப்பவர்களை, ஏனைய மக்களை அவர்கள் குறைத்து பார்க்கின்ற ஒரு பலவீனமும் இதிலே இருக்கின்றது. ஆனால் இங்கு இயேசுவினுடைய இந்த தலைமுறை என்று சிந்திக்கின்ற பொழுது இங்கு இறைவனுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இறைவன் வாக்குறுதியின் இறைவன். தாவீது மரபிலே, தாவீது பரம்பரையிலே இயேசு பிறப்பார் என்று மக்கள் காத்திருந்தார்கள். இந்த இறைவன் இறைவாக்கினர்கள் வழியாக எதை முன்னறிவித்தாரோ அதை நிறைவேற்றுகின்றார். காலம் நிறைவுற்ற பொழுது இறைமகன் இயேசு மீட்பராக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று விவிலியம் கூறுகின்றது. ஆகையினாலே இறைவனுடைய திட்டத்திற்கு அமைவாக மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தினுடைய விளைவாக எங்களுடைய வாழ்வும் மலரும். இந்த நம்பிக்கை உணர்வு இந்த திருவருகை காலத்திலே எங்களிலே இன்னும் ஆழமாக வளர்க்கப்பட வேண்டும். இறைவன் வாக்குறுதியின் இறைவன், இறைவன் நல்லவர், இறைவன் எங்களை மீட்பின் பாதையிலே வழிநடத்த விரும்புகின்றார். நாங்கள் அவரோடு ஒத்துழைக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்தை அறிகின்ற பொழுது, எங்களிலே இறைவன் வைத்திருக்கின்ற கரிசனையையும் அன்பையும் நாங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த இறைவனுடைய அருள் எங்களிலே செயலாற்ற தொடங்குகின்றது. ஆகையினாலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த அந்த வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இறைவன் அவருடைய வாக்குறுதியிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வகுத்திருக்க திட்டம், நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்று, விடுதலை பெற வேண்டும் என்று, அமைதியோடு வாழ வேண்டும் என்று, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் திட்டம் வகுத்திருக்கின்றார். ஆகையினாலே இந்த திட்டம் உங்கள் அனைவரிலும் நிறைவாக வேண்டுமென்றும், அந்த திட்டம் அதன் வழியாக நீங்கள் இறைவனுடைய அருளை நாளும் பொழுதும் பெற்று இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ வளர உங்கள் அனைவருக்காகவும்
வேண்டி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிம அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும், நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா குலுக்கின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பாஸஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுசக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும், அவர்களை வரலாறு பேச வேண்டும், அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன,
பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.